உடற்பயிற்சியை ஆரம்பிக்க எந்த வயதில் போகலாம் உடல் என்னும் இயந்திரம் சீராக இயங்க உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம் அதற்காக பலரும் உடற்பயிற்சி மையங்களான ஜிம்களை நாடுகிறார்கள் எந்த வயதிலிருந்து ஜிம்முக்கு செல்லலாம் என்ற கேள்வி பலருக்குள்ளும் எழுகிறது உடற்பயிற்சி செய்வதற்கு குறிப்பிட்ட வயது எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை உடல்வாகு உடல் தசைகளின் வலிமையை பொறுத்து விருப்பமான உடற்பயிற்சிகளை செய்யலாம் எனினும் தூக்குதல் கடினமான உபகரணங்களை கையாளுதல் போன்ற பயிற்சிகளை பதினோழு பதினேழு தொடக்கம் பதினெட்டு வயதிற்கு பிறகு மேற்கொள்வதே சரியானது ஆனால் பதினான்கு தொடக்கம் பதினைந்து வயதிலேயே பலரும் ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்வதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் சிறு வயதிலேயே இடை அதிகமுள்ள சாதனங்களை பயன்படுத்தி கடினமான உடற்பயிற்சிகளை செய்வது பல வகைகளில் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் தொடக்கத்தில் இலகுவான உடற்பயிற்சிகளை செய்து பழகுவதே நல்லது சரியான வழிகாட்டுதலின் கீழ்தான் அந்த உடற்பயிற்சிகளையும் தொடங்க வேண்டும் உடற்பயிற்சியை ஆரம்பிக்க எந்த வயதில் ஜிம்முக்கு போகலாம் பதினேழு வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் பழு தூக்கும் பயிற்சிகளை செய்யக்கூடாது என்பது உடற்பயிற்சி நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது அந்த பயிற்சிகள் உடலில் காயங்களை ஏற்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது சிறுவர்கள் தசைகளின் வளர்ச்சிக்கு உதவும் பயிற்சிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் இளம் வயதினர் இடை தூக்கும் பயிற்சிகள் செய்தால் தசைகள் சோர்வடைந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் ஏனெனில் பதினான்கு தொடக்கம் பதினாறு வயதில் தசைகள் வலுவாக இருக்காது இதனால் தசைகள் எளிதாக சேர்ந்து பலவீனமாகிவிடும் கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்கிறவர்கள் அதற்கு ஏற்றபடி போதுமான ஊட்டச்சத்து மிகுந்த உணவினை உட்கொள்ள வேண்டும் ஆனால் சிறுவர்கள் பெரும்பாலும் சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆரோக்கியமற்ற நொறுக்கு தீனிகளை சாப்பிடுவதற்கே ஆர்வம் காட்டுகிறார்கள் அப்படி போதிய ஊட்டச்சத்துக்களை சாப்பிடாமல் பயிற்சி மேற்கொண்டால் பின்னாளில் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் குறிப்பாக இடுப்பு முழங்கால் வலி திசுக்கள் சேதமடைதல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது செல்வாசிஸ் வீடு கட்ட வீடு விற்க வீடு வாங்க வீடு திருத்த மற்றும் குறைந்த வட்டியில் வீட்டு உங்கள் கனவு இல்லத்தையும் நாம் செய்து தருகிறோம்